முனியாண்டி. சார் வணக்கம் சார். அம்மா மீனா, ரிக்ஷா வந்தாச்சு, சீக்கிரம் வாம்மா. ஏ சார், கல்யாணம் முடிஞ்சு போறதுல இருந்து நம்ம பெரிய தங்கச்சி வீட்டு பக்கமே வரலீங்களே, எப்பதாங்க வருவாங்க? இது தல தீபாவளி ஆச்சு, கூட்டிட்டு வரலாம்னு இருக்கேன்பா. ஆகட்டுங்க. வாமா 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 வாமா. உட்காந்துக்கம்மா. குட் மார்னிங் சுமதி கண்ணு. என்னப்பா முனியாண்டி, நீ வர நேரத்தை வச்சு எங்க கிராமத்துல கரெக்ட் டைம் வச்சுலாம் போடுறக்கு. என்ன என்ன ஐயா, நேரத்துக்கு வேலைக்கு போனா தானே டயத்துக்கு சோறு கிடைக்கும். அப்புறம் ஐயா, ஒரு ஆளாவே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு என்னப்பா? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறான், வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்படுறாங்க. உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் ஏழை படைச்சுப்பாங்க. அதுக்கு என்னப்பா, அவன் என்ன வந்து பார்க்க சொல்ல வேண்டியது செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மா, மறந்துடாம ஒரு வார்த்தை ஐயா கிட்ட சொல்லி வைங்க. ஆகட்டும்ப்பா, நான் வர்றேங்க. பாப்பர் சேனல் மூலமா தான் வர்றான். பத்மலட்சுமி, பை. கற்பகம், அடே முடியாண்டி வாப்பா. சார் வணக்கம் சார். கற்பகம், ரிக்ஷா வந்துருச்சு, வாமா. என்ன, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் சார். சார், இந்த மைனர் மாடிக்கும் பேல ஏன் சார் அதுக்குள்ள வெளியே விட்டுட்டீங்க? இன்னும் 10 நாளைக்காவது அவனை உள்ள வச்சிருக்க கூடாது. இனிமே எந்த பண்ணியாவது அவன் கலெக்டா பண்ணானா நிரந்தரமா உள்ள தள்ளிடுற, கவலைப்படாத. வாமா வாமா கற்பகம், வாமா வா. ராணி. அம்மா வணக்கம்மா. ராணி எங்க? எனக்கு என்ன தெரியும், ஐயாவை கேளு. அது சரி. குட் மார்னிங் ராணி குட்டி, போய் வண்டியில இருக்க ஓடு. சார் வணக்கம் சார். வணக்கம் முனியாண்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சார், ஒரு சின்ன உதவி செய்யணும் சார். என்னப்பா? எங்க தெருவுல ஒரு பையன் எஸ்எல்சி படிக்கிறான் சார், ரொம்ப புத்திசாலி பையன். உங்க காலேஜ்ல எப்படியாவது அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் சார். அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு இப்பவே அப்ளிகேஷன் போடுறியா? இப்பவே சொல்லி வச்சா தானே சார் அப்ப இடம் கிடைக்கும். அதுக்கு என்ன, நான் முயற்சி பண்றேன் சார். நான் வர்றேன் சார். சார் என் பாட்டனாருக்கு உம்மிடத்துல 40 வருஷம் சர்வீஸ், 10ஆவதுக்கு என் தோப்பனார் வேற 30 வருஷம் சர்வ் பண்ணிருக்காரு உம்மிடத்துல. ஃபேமிலி லிங்க் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வித் ஆல் மை குவாலிஃபிகேஷன்ஸ் எஸ்எல்சி படிச்சிருக்கேன், ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் வேற வச்சுட்டு, ஊர்ல கிடைச்ச உத்தியோகம் எல்லாத்தையும் வேண்டாம் உதறிட்டு, ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஐவேஜ் இல்லாத உன்னண்ட வந்து மாடா உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு இருக்கேன். என்னத்தை என்னத்தங்கன்னு கண்ட நானு. அப்படி என்ன இறச்சி கொத்தோம் அப்படின்னு நான் கேட்கறேன். அளவுக்கு மீறி ஆசைப்படலையே. ஏன் சார், எனக்கு எவ்வளவு உண்டோ அதை மாத்திரம் ஒதுக்கு. ஒத்தியார மாதிரி நான் பொய் சொல்ல விரும்பல. இந்த சன்னிதானத்துக்கு ஈ காக்கா கூட வரமாட்டேங்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஈயும் காக்காயும் தான் வருது, பக்தாலே இல்லையா? வந்துட்டன் 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 ஒன்னே பக்தன் அவைலபிள். ஒத்திக்கோ 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 ஒத்திக்கோ. அடே முனியாண்டி, கற்பூர தீவாரம் கல்லு ஒத்திக்கோ. ஒத்திக்கோ. ஆச்சா, முருகன் இருக்காங்கிறத நம்புறான், அத கன்ஃபார்ம் பண்ணது டெய்லி வந்து போற நீ. நம்ம ரெண்டு பேரும் முருகன் ரொம்ப சவப்படுவா தெரியுமா? என்னமோப்பா, வெறுங்கையோட வந்து வேண்டிட்டு போகாம தினமும் தட்டுல துட்ட போட்டுட்டு போறிய, அந்த முருகன் தான்ப்பா ஒரு முகத்துல எனக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்க. புடிச்சுட்டாச்சா முனியாண்டி? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சில்லறைய விபூதி மேல போடு, சத்தம் கேட்காம இருக்கட்டும்னு. சேர இடத்துக்கு சைலண்டா போய் சேரட்டுமே, தட்டுல டொங்குன்னு போட்டுட்டு மூதைய முடிச்சு விட்டான் பாத்தியா? இப்படியே விளையாடிக்கிட்டு இருக்க, உங்க ரெண்டு பேருக்கும் இல்லாம அந்த காசு தெரிஞ்சு செல்லாம போட போகுது. குழந்தைகளா, பரீட்சை எழுத போறேடே, பகவான நன்னா வேண்டியடா. 10 பைசா படிக்குமே, எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 10 மார்க் தான் கிடைக்கும். 50 மார்க் வேணுமா? 50 காசு போடணும், 1.5 ரூபாய் போட்டேன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடும். வேண்டா, குழந்தைகள் பார்த்து சிரிக்கிறது ராச்சியமாச்சோ. இது என்ன சன்னிதானம் நினைச்சியா, இல்ல சூதாட்ட கவுண்டர் நினைச்சியா? சாமி, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, உத்தரவு கொடுக்குறீங்களா? பரவிடுங்க பரவிடுங்க, வாங்கம்மா வாங்க வாங்க. என்ன கிட்ட என்ன, 10 பைசா வந்துட்டதோ, 50-50, ஒரு 5 பைசா இப்படி தள்ளுறது? ஏண்டா ஷேரா கேக்குற ஷேர், நான் உமா அசிஸ்டண்டே வர்ற வருவாயில நேக்கு பங்கு கொடுத்து தானே தரணும். ஏண்டா லிமிடெட் கம்பெனி அடைச்சிட்டு இருக்கோம், ஷேரும் டிவிடெண்டும் கேட்டு அசிஸ்டன்ட் என்னடா அசிஸ்ட் பண்ணி கிழிச்ச? அபிஷேகத்துக்கு தண்ணி சுமந்தியா, அர்ச்சனைக்கு பூ பறிச்சியா, சில்லற சத்தம் கேட்கற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் குரட்டு விட்டு தூங்குற படுவா? ஷேரானு ஷேர், நீக்கு அதெல்லாம் தெரியாது, பங்கு பிரிச்சு தான் தீரணும். ஏ சூன்யம், உனக்கு என்ன வழுக்க தலைக்கு உள்ள விழுந்திருக்கா? என்னடா நீ புரியாம பேசிட்டு இருக்க, நான் 8 மணி வேட்டி கட்டியிருந்தேன்னா 2 கிழிச்சு 6 கொண்டா 4 மணமா கட்டிக்கலாம், வந்திருக்கிறத 4 மணம்னா கிழியுமே கிழிச்சே வாய். ஏர் கும்பிடுற அவனே கோவனை தாண்டி அவன் வேலையத்து போய் குட்டிச்ச ஊர்ல வேலை புடிச்சுக்கிட்டு நிக்கிறான்.
அவனை நம்பி நீர், உம்மை நம்பி நான் சாக வேண்டியதாங்க. என்ன பத்தி பேசு? எப்ப நூறு பத்தி யாராவது தப்பா பேசுறேன் நாக்கெல்லாம் அறிவிடும். புரியுதா விண்ணப்பா? You are dismissed right now without previous intimation or notice. Get out! You man, dhoti, sitting, share! என்னடா என்னடா சொல்ற? இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கரெக்டா திட்டிருப்பாங்க. நீ உருப்பட மாட்டேடா, உருப்பட மாட்டேன். உம்மை விட்டு போனா தாங்க நான் உருப்படுவேன். எங்கடா எங்கடா போவேன்? நேர மாரியம்மன் கோயிலுக்கு போவேன். போய் வேப்பலை அடிப்பேங்க, அடிச்சு பணம் சம்பாதிப்பேங்க. ஓம் கண்ணு முன்னாலேயே நான் ஓஹோன்னு இருக்க போறேங்க. நான் சொல்றேன்டா, என்ன விட்டுட்டு நீ அப்புறம் விரோச்சிட்டு போன தெரு தெருவா பிளாஸ்டிக் சீட்டு லோல் பட போற, பூவாவுக்கு பொம்மடி அடிக்க போற, அங்கிருந்து நேரம் அப்பன் கால விடுத்து மன்னிப்பு கேட்க போற, கிட்ட நான் பார்க்க தாண்டா போறேன். நீயும் நானுமா சீமாச்சு, நீயும் நானுமா. பத்திரமா வணக்கம்மா. வணக்கம். என்ன கருப்பையா, இந்த அக்காமா கல்யாணம்னு ஊருக்கு போயிருந்தியா? எப்ப வந்த? நேத்திக்கு தான் வந்தேன். வாழைப்பழம் மாம்பழம் அண்ணே வாழு வந்துட்டேன்னு குரல் கொடுக்குத. வந்துட்டேன். தொடாதையா? என்ன கேட்காம பழத்துல கைய வைக்கிற? தொட்டு பார்த்தா தானே தெரியும் காயா பழமா. தொட்டு கொடுத்துல வாங்குறோம் சும்மாவ. தங்க கட்டி மாதிரி மாம்பழம் பழ பழம்னு மின்னுது, பார்த்தா தெரியல. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, தின்னு பார்த்தா தானே தெரியும் இன்னைக்கு தான் புளிக்குதான்னு. என்னைய அப்படி சொல்லிட்ட? இந்த தின்னு பார்த்து புடிச்சா வாங்கிக்க. பழம் நல்லா தான் இருக்கு. என்ன பழம்? ஒன்னு 50 பைசா. ஐயோ அநியாயமா இருக்கு. என்னைய அப்படி சொல்லிட்ட? இது ஜாதி மாம்பழம், விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். 10 பைசா குடுப்பியா? என்ன அநியாயமா கேக்குற? வேணும்னா உனக்கு சும்மாவே வச்சுக்க. பைசல கிடைக்கும்மா. எங்க ஹெட் மிஸ்டர் சொன்னாங்க சொல்லி உன் கடையை காலி பண்ண வச்சிருவேன். பயம் கொண்டாய பழத்தை என்ன பயம் இருக்கிற? அந்த அம்மாவே மத்தியான சாப்பாட்டுக்கு எங்கிட்டதான் என் பழம் வாங்குறாங்க. என்ன யாரும் அசைக்க முடியாது. என்ன கண்ண கொஞ்சம் நீ மத மதப்பாவே இருக்கிற, இரு இரு ஒரு நாளைக்கு ஒண்ணு நான் அசைக்கிறேன். மாரியம்மா ஜக்கம்மா, இந்த ஆட்டத்துல நான் தான் ஜெயிக்கணும். காவேரி வந்த பாட்டியாரி. ஏய் பிள்ளையார் பந்து விளையாடுறதுல இந்த காவேரியை யாரும் ஜெயிக்க முடியாது. நான் தானே அடிச்சேன். இந்த குருசாமி பையன் என்கிட்ட ரொம்ப வாலாட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரே அடியில முதுக வீங்க வைக்கிறேன் பாரு. ஏ குருசாமி, உமால் தாண்டா பஞ்சாரிய போறா. மேல பந்தெறிஞ்சது? பந்து விளையாடுறப்ப குறுக்க வந்தா மேல படதான் செய்யும். குடியா பந்த? நீ இந்த பசங்களோட சேர்ந்து விளையாடுறியா? நீ என்ன பொம்பளை பிள்ளையா இல்ல ஆம்பளை பிள்ளையா? பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. கொண்டையா பந்த? குடுக்க முடியாது. மரியாதையா பந்த குடுக்குது? இல்ல என்ன மிரட்ட பந்த குடுக்க முடியாது போ. சாமி சாமி தெரியாம இருந்துட்ட சாமி, உங்களை பார்த்தா நல்லவரா இருக்கு சாமி. பந்த குடுத்துரு சாமி, நல்ல சாமி. இல்ல அப்படி சொல்லு. இந்த ஐசல கெடுக்கும்மா, கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த மாவட்டத்திலேயே என் தங்கச்சி மாதிரி காரக்குழம்பு வைக்கிறதுக்கு இனிமே ஒருத்தர் பிறந்து வரணும். என்னம்மா? ஏமா எங்கம்மா போயிருந்த? விளையாட போயிருந்தேன்னா. இன்னைக்கு பசங்க கூட கோலி விளையாண்டு 10 பைசா ஜெயிச்சேன். தவாசு. இந்த 10 பைசா என்ன பண்ண தெரியுமா? தெரியாதாக்கும். கமர் கட்டு வாங்கி தின்னு இருப்ப. அதுதான் இல்ல, உனக்கு எள்ளுருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். கிடைக்கும்மா, எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் தங்கச்சிக்கு தான் தெரியும். அண்ணா இந்த குருசாமி பையன் இருக்கான்ல, பொண்ணு அந்த காசு எல்லாம் தோத்தோன்ன கோலி விளையாண்டது போதும், புள்ளார் பந்து விளையாடுவோன்னு சொன்னா. அந்த பையன் எப்பவுமே இப்படித்தாம்மா விளையாட்டுல போய் குட்டிகள் ஆட்டம் பண்ணிட்டே இருப்பான். அந்த ஆட்டத்திலே நான் தானே ஜெயிச்சேன். பந்து எடுத்துக்கிட்டு அவனை விரட்டிக்கிட்டே ஓடு,
ஓங்கி குறி பார்த்து அடிச்சனா அவன் தப்புன உட்கார்ந்துட்டான். வந்து வேற ஆள் மேல விழுந்துடுச்சு. ஐயோ, அந்த ஆள் என்ன செஞ்சான் தெரியுமா? பந்து எடுத்து வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாத்தான் தருவேன் சொல்லிட்டான். யாருமா அவன் கொம்பு முளைச்சவன்? யாருன்னே தெரியலண்ணா. சுருட்ட முடி, இல்லி கண்ணு, தொங்கு மீச, கையில மட்டும் அருவாள குட்டா. அசல் ஐயனார் கோயில் சிலைதான். அது இருக்கட்டும், பந்த குடுத்தானா இல்லையா? ஐசல்ல கிடைக்கும்மா, விடுவேனா? சாமி சாமி, மன்னிச்சுக்க சாமி, இனிமே அந்த மாதிரி போட மாட்டேன் சாமி. பந்த குடு சாமி அப்படின்னு சொன்னனா உடனே குடுத்துட்டா. சுருட்ட முடி சுப்பையா, தொங்கு மீச ரங்கையா, ஏமாந்து போனியா, ஜோன்னு சொல்லிட்டு ஓடியாந்து. என்ன சார் இது? வீட்டுல 8 ரூபாய் இருக்கு, 5 ரூபாய் தரீங்க, அவ்வளவுதான் கொடுக்க முடியும், போடா. மரியாதையா பாக்கி 3 ரூபாய் தர போறியா இல்லையா? எடுறா கைய, எடுறா பணத்தை. 8 ரூபாய் இருக்குதுங்க, 5 ரூபாய் கொடுத்து பாக்கி 3 ரூபாய் தர மாட்டேன் தகவல் பண்றாரு. மரியாதை பாக்கி தர போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறியா? என்னடே ஒரே இடத்துல மிதிக்கிறேன், விளையாட போறியா? புண்ணுடுவேன், தூங்க பண்ணிட்டு அப்புறம் விளையாடலாம். விதி விதி அப்பாவுக்கு காலை பிடிச்சிரு. ஏய் ஜானு, என்ன இப்படி மிதிக்கிற? ஜானு இல்லப்பா, நானு. நீயா? என்னடா இருமக்கடா உன்னை? ஆத்துல என்ன இது கலாட்டா? குழந்தை கத்தும்படியா என்ன காரியம் பண்ணினா? இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிருந்தானா அவன் நேக்கு காரியம் பண்ண வேண்டியதா வந்திருக்குண்டே. இந்த காண்டா மிருகம் என்ன மிகச்சி கொல்ல பார்த்தது? ஏறினால நான் தாங்க மாட்டேன், மிகிச்சா என் கதை என்ன ஆகுது? அப்பாட்டு பக்கு இல்லாம வீடே படுத்துட்டு இருக்கு, உமக்கு என்ன படுக்க வேண்டி கிடக்கு? பகல்லையே தூக்கமா? ராத்திரியில தூக்குறதுக்கு சுப்புடு ஜானும் தான் ரெடி சாப்பிடுறதே, இது 3 போதும். இனிமே பகல்ல தான் தூக்கம். ஏடி, நான் தூங்கிட்டு இருந்த ரிலாக்ஸா பண்ணிட்டு இருந்தேன், காலி போய் நேரம் நிக்காது தெரியுமா? நோக்கு பை, காலிடி நிக்க முடியல, சரிஞ்சு விட்டேன். உமக்கு மாத்திரமா? எல்லாரும் வயிறுந்தா காலி. 4 மாசம் அப்படி சொல்லாதே, நான் கழிவு போடுறோம். கோயில் மானியத்துல அக்ரஹாரத்துல வீடு மட்டும்தான் கொடுப்பா, பாத்திரம் பண்ண உப்பு புளி எல்லாமா கொடுப்பா? ஏன்டா இந்த பாழடைஞ்ச முருகன் கோயில கட்டிந்து அழறேனோ? ஒரு நல்ல வருமானம் உள்ள கோயிலா பார்த்து போப்படாதா? கல்லத்துல போட்டுக்கடி. என்ன பார்த்தா அப்படி கேட்ட? இந்த கிட்டையா பார்த்தா அப்படி கேட்ட? கை கட்டி இந்த கந்தருக்கே சேவை செஞ்சான், காசு காசப்பட்டு இன்னொருத்தன் கால விழவே மாட்டேன். எனக்கு ஒரே கட்சி, முருகன் கட்சி, ஒரே கொடி, சேவர் கொடி. கொட்டையில கோள் மாறி மாறி பறக்கலாண்டி, ஆனா கொடி ஒன்னே ஒண்ணுதான். அதே மாதிரி நான் கும்பிடுற தெய்வம் முருகன் ஒருத்தாண்டி. ஆமா, அந்த தெய்வம் இதுவரைக்கும் உனக்கு என்ன பண்ணிருக்கார்? பிள்ளைய சுண்டல் வச்சு சொல்லிருக்கார். கேட்டாடா கேட்டாடா, போங்க உங்க முருகன் கிட்ட போங்க, நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு வாங்க. இதே எடுக்க சொல்ற? என் உடம்புல ஆரோக்கியமா இருக்கிறத இது ஒண்ணுதான்? இதை எடுத்துட்டு சப்பித்து போற மாங்கட்டமா? இது மேல நடி உனக்கு புரியு? உங்க அத்தை ஒண்ணு குறைச்சுக்க வேண்டாம், நமக்கு நல்ல வழி பிறந்தா குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிங்க. மறுபடியும் வளருங்கிற தைரியம், முடி எடுக்கிறேன், கண் எடுக்கிறேன், காதை ரிஸ்கே எடுக்காத. ரிஸ்க் பெரிய இருக்கு. கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துண்டு கொடுக்கும்னு சொல்லுவா, நம்ம ஆத்து கூட தான் பொத்தே கிடக்கு. எப்ப கொட்ட போறாரு அவங்க? கேட்டுண்டு வாங்க, போங்க, அந்த முருகாடைய போங்க. கேளுங்க கேளுங்க, வட்டசேம் வட்டசேம், லார்ட் முருகா, ஏறுதம்மா ஏறுதம்மா, ரெக்க கட்டி ஓடுதம்மா, விலைகள் அக விலைகள், ஏழை பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே, ஏழை பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. முருகா அட முருகா, முருகா அட
முருகா. சக்கரை ஏறி எங்களை மறந்தாச்சு, ஆட்டாமாவும் மைதாமாவும் ஆன விளையாச்சு. அட அங்கே ஏதோ சண்டை வந்தா இங்கே என்னாச்சு, அரசியல் என்னாச்சு, அரிசியும் என்னாச்சு, உளுந்தும் பருப்பும் ஊருக்கு போயாச்சு. முருகா அட முருகா அப்படியே ஏறுதம்மா ஏறுதம்மா ரக்க கட்டி ஓடுதம்மா விலைகள் அக விலைகள். ஏழு பாழங்கு என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. முட்டைக்கோசும் தக்காளி பழமும் எங்களுக்கு ஏறுங்க, ஒரு மூணு கட்டு கீரைய கேட்டா 60 காசுங்க. ஏழைக்கென்றே பிறந்தது அந்த கத்தரிக்காயுங்க, அதை இப்ப போய் நாங்க கேட்டா 8 உதைக்குதுங்க. எங்குது வீடுங்க, எரியுது வயிறுங்க, ஏறும் விலைக்கு காரணம் யாருங்க. முருகா அட முருகா ஏறுதம்மா ஏறுதம்மா ரக்க கட்டி ஓடுதம்மா விலைகள் அகவிலை. ஏழை பாழங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. அதுல ஒரு பெரிய கதையே இருக்குமா. ஏறு பூட்டி சோறு போட்டான் கிராமத்து விவசாயி, அதை மூட்டை கட்டி பூட்டி வச்சான் நகரத்து வியாபாரி. கூட்டம் போட்டு கொடியும் குடிச்சா வாட்டம் தீராது, ஒரு சாட்டை எடுத்து அடிச்சாலொழிய நிலமே மாறாது. நினைப்பது நானுங்க, இது செய்வது யாருங்க, பதவி கொடுக்கல ஒழிப்பெங்க. ஏறுதம்மா ஏறுதம்மா ரெக்க கட்டி ஓடுதம்மா விலைகள் அக விலைகள். ஏழை பாழுங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. ஏழை பாழுங்க என்ன ஆகுமோ ஏதும் புரியல்லே. முருகா அட முருகா, முருகா அட முருகா. என்ன நீ நம்ம கடைக்கு தனியா வரவே மாட்டேங்கிற? உனக்காக சாவி கொடுத்தா ஓடுற மோட்டார் கார் ஒன்று வச்சிருக்கேன். முதல்ல இந்த பசங்களை எல்லாம் போக சொல்லு, உனக்கு நான் தரேன், நீ காசையே கொடுக்க வேண்டாம். 40 காசு. அவசரப்பட்டா எப்படி? உள்ள இருக்கு, வா காட்டுறேன். இதோ மோட்டார் கார் எப்படி ஓடுது பாரு. உட்கார் உட்கார். சொன்ன மாதிரியே அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணவே கூடாது. இப்ப இருக்கிற விலைவாசியில மளிகை சாமான் வாங்கினது போக சம்பளத்துல மிச்ச வேற ஒரு 5 இருக்கு. இந்தா கொண்டு வச்சு பொட்டில போட்டு. அம்மா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்னு சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? கதறி கதறி ஏன் அழுகுற? விளையாட்டுல தோத்துட்டியா? இல்லண்ணா, நானும் பசங்களும் பம்பரம் வாங்கறதுக்கு மைனர் மாணிக்கத்து கடைக்கு போயிருந்தோம்.
அப்பாவா பசங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு என்னை பின்னாடில இருந்து கட்டி பிடிச்சிட்டான்னா நான் விட விடுன்னு கத்துனேன். அவன் என் வாயை பொத்திட்டு கதவை மூடின போனான். நான் அவனை பிடிச்சி தள்ளிட்டு ஓடி வந்துட்டேன்டா. என்ன வேணும்? நான் பாங்க வரலடா, குடுக்க
நான் சொன்ன சொன்னதுதான் நான் பொண்ணா பிறந்தவதாய்யா அடனா போட்ட போட்டதுதாய்யா அடனா பொண்ணா பிறந்தவையா பானையிலே நுழையணும்னா பூனையுமாவே சும்மா பட்டாளத்துல போறதுன்னா யாரையுமாவே பானையிலே நுழையணும்னா பூனையுமாவே சும்மா பட்டாளத்துல போறதுன்னா யாரையுமாவே இங்கு போட்டி போட யாரும் வந்தார் ராட்சசியாவே அடி பார்க்கலாமா அடி பார்க்கலாமா கையில ரெடியா வச்சிருந்து காத்துட்டு இருக்க ஆத்துல அவளுக்கு பயந்துட்டு வெறுங்கையோட ஆத்துக்கு போறது என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன் பாரு பசி காது அடைக்கிறது கொஞ்சம் சுண்டல் கூட இப்படி போட்டுக்கிறேன் இது திறக்கட்டும் தொட்டு கொடு சுண்டல் கிடைக்கும் பாரு பெத்த அப்படுக்கு சுண்டல் தர மாட்டேன் நீ ஒரு புள்ளியா ஓசி சுண்டல் நீ ஒரு அப்பனா சோப்பரான பார்த்து பேசுற பேச்சடா இது பெத்த வயிறு பத்தி எரியுதுரா நீயா பெத்த அம்மா இல்ல பெத்த நீ மாத்திரம் சாப்பிடலாமா பசிச்சா ஒரு புள்ளி அம்மா சாப்பிட சொல்லி இருக்கான் நோக்கு ஒரு பிடி போதுமா ஒரு படின்னா வேணும் எவ்வளவு அரைச்சிருக்கு முருகா சமூகம் அடி விட்டா ஓடி கட்டி சண்டை
என்னாச்சும் நடக்குது? நான் துப்பாக்கி எடுக்க போறேன், சேனல எடுக்க போறேன். அழிஞ்சு போவடா, எங்க அப்பம் பிரசாதம்டா. மறந்துட்டியா சீமாச்சோ? ஒரு காலத்துல உன் குடுமையே என் கையில இருந்தது, இப்ப என் தலையெழுத்து தேங்காய் குடுமி தான் கையில இருக்கு. ஏன் நானும் மத்தவளை பத்தி பொறாமப்படுறேன்? நீக்கு எல்லாம் அம்பா கொடுத்தது. ஆட்டானா, நேத்து வரைக்கும் என்னண்ட அசிஸ்டண்டா இருந்தவன் அம்மன் கோயில சேர்ந்ததுக்கு அப்புறம் கை ஓங்கி எடுத்து என்னமா உன் நல்ல காலம்? ஊர்ல இருக்கிற அத்தனை தேங்காயும் அந்த கோயில தான் விடப்படுறது. மொத்தமா சுருட்டி விடுறேன். இவரு உடஞ்ச தேங்காயில வியாபாரம் பண்ணு வேண்டாங்கல, அப்புறம் பண்ணாத. அத்தனை தேங்காயும் மிலிட்டரி ஹோட்டலுக்கு சப்ளை பண்றேன். அவச்சாரம் இந்த மாதிரி அவாண்டமான பேசாதீங்க. வேணும் ஏண்டா சீமாச்சோ, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் வசூல் பண்றியாமே? பொண்ணு கல்யாணமா? எவ்வளவுடா வரதட்சணை? பொண்ணு கல்யாணத்துக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன கணக்கு சம்பந்தம்? தெரியாதா? இது இல்லன்னா அது இல்ல, அது இல்லன்னா இது இல்ல. வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கணும்னா கோயில ஏதாவது விசேஷம் பண்ணாதான் முடியும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தரேன், புரட்டுவியா? இதெல்லாம் உனக்கு புதுசா? என்ன கணக்கு சொல்றீ? நடந்ததே சொல்றேன். போன மாசம் கோயில ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு. அப்பவே சந்தேகப்பட்டேன், இது ஏன்டா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றான்னு. உன் பையன் தோல்ல பூநூலியர் எடுத்து போய் என்ன கணக்கு சொல்றி? விக்ரமமூர்த்தி வச்சுட்டு விளையாடுறடா பாவண்டா, பகவான் தரையில கை வைக்காதரா. போய் சேஷாத்ரி ஆத்துல விசேஷம் தயம் ஆயிட்டது. இதப்படா தங்க தேரா? போயிட்டு வந்து உம்ம தலையிலேயே தேர ஓட்டம் காணும். முருகா, உன்னை வேண்டிட்டு வீண் போல, சும்மா சொல்லக்கூடாது. குடுக்க வேண்டியத இன்டைரக்டா இப்படி கொண்டு வந்து என்கிட்ட குடுக்குற. அம்பாளையாடா ஏமாத்துற. கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னடி இது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி. கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பெண் பார்க்க வரப்போறாங்க, இனிமையாவது பொறுப்போட நடந்துக்க. இந்த பாரு, இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுற பழக்கம் எல்லாம் இனிமே வச்சுக்க கூடாது, தெரியுதா? விளையாட வர மாட்டேன்டா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாண்டா, நீங்களாம் என் கல்யாணத்துக்கு நிச்சயம் வந்துருங்கடா. ஆமா, பெரிய மனுஷனுங்க இவங்க எல்லாம் இல்லாட்டி உன் கல்யாணம் நடக்கிறது பாரு. போகிறேன் இங்க இருந்து. என் மாம்பழம், எங்க தெருப்பக்கம் வருவே இல்ல, அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சார், சந்தேகம் ஏற்பட்டு மனுஷன் அலங்கரிக்க ஓடுறாரு. நெருக்குட்டி கூட வாங்கிக்கல. இன்னைக்கு இப்படி ஒரு லாபமா? பேச மாட்டியா? மயிலர் மாணிக்க பய யாரப்பய? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இருட்டவே கூடாத. யாரும் நிறுத்திக்கிறது? நிறுத்த மாட்டியே? இந்த கார் கடி வந்து அரைச்சா செத்து தொலைஞ்சிருக்கியடா. ஐ சரி ஐ சரி, உன்ன மாதிரி ஜென்மமெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், போய் சேர்ந்தாலும் ஒண்ணுதான். பாவம். என்ன பாவம் முனியாண்டி, என்ன கேட்டியா? யாருப்பா வண்டியில? அந்த கண்டாவிய ஏன் கேக்குறீங்க? மைனர் மறைக்க பய குடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடந்தான். பாவம் இருந்துச்சுங்க. கொண்டுகிட்டு போய் அவன் கடையில போட்டுட்டு போறான். தூக்கி போட்டுக்கிட்டு போறேன். மாணிக்கம், என்ன காரியம் செய்துட்டடா? என்ன ஏட்டையா,
அன்னைக்கு சொன்ன மாதிரியே இவனை கொன்னுட்டியடா. ஏட்டையா, என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு நான் அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இவன் இவன் குடி போதையில கீழே விழுந்து கிடந்தா. நான் இறக்கப்பட்டு அவனை கொண்டுட்டு வந்து வண்டியில போட்டேன். ஐயா அவ்வளவு தானே தெரியும். ஐயா நான் சத்தியமா சொல்றேங்க, முருகன் மேல ஆணையா சொல்றேன். என்னங்க முனியாண்டி இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு என்னால நம்பவே முடியல. அவன் நல்லவன் தான், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை குற்றவாளியாக்குது. இப்ப கேஸ் போற போக்க பார்த்தா நிச்சயம் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் போல். நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் கைவிடவே மாட்டார், கண்டிப்பா அவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வார். கடவுள் நினைச்சா எங்கே வர முடியுமா? முனியாண்டி நிரபராதியா இருந்தா கடவுள் ஓர் ரூபத்திலேயோ இல்ல சுமதி ரூபத்திலேயே வந்து கண்டிப்பா காப்பாத்துவாரு. நிச்சயமா வருவாரம்மா, ஆண்டவன் மனுஷ ரூபத்துல வந்து எத்தனையோ அதிசயங்களை செஞ்சிருக்கார். ராணி இங்க பாத்தியாமா? என்னப்பா? மைனர் மாணிக்கம் கொலை வழக்கில நம்ம ரிக்ஷாக்கார முனியாண்டிய 3 வருஷம் தண்டிச்சுட்டாங்களாமா? ஐயோ பாவம். போகாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லம்மா. பாப்பா என்ன பார்க்கறியா? கிடைக்கும், நான் 10 பைசாவ காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இவர் குழந்தையே இல்ல. மயில இறை எடுக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறேன். அது சரி, நீ தான் தெய்வமாச்சே.
பூலோகத்துல சூரபத்மன் மாதிரி ஒரு அசுரன் இருக்கிறார். அவனை சம்ஹாரம் பண்றதுக்காக நான் மனுஷனா அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். அதுவும் அந்த சூரபத்மன் இந்த ஊர்ல தான் இருக்கிறான். தப்புமா, குழந்தைய அவங்க அப்பா அம்மா தேடுவாங்கல்ல? அது சரி, நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா இந்த குழந்தைய யார் காப்பாத்துவா? காப்பாத்தலாம். சின்ன குழந்தை பசி வந்தா அழும், அழுதா பால் பழம் எல்லாம் கொடுக்கணும். பணம் இல்லையே, எதுக்காக சிரிக்கிறீங்க? கடவுளுக்கே பணத்துக்கு பஞ்சமானு நினைச்சு சிரிக்கிறீங்களா? என்னம்மா செய்யறது, சூரபத்மா தேடி பூலோகத்துக்கு வந்த அவசரத்துல மேலோகத்துல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். ரொம்ப சரி, ரொம்ப சரி. அப்புறமா மேல்லோகத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு, பூலோகத்துல சாப்பிடணும் போல. நில்லுங்க, எல்லாரும் இப்படி வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நானே தலைமறைவா இருக்கிறேன். இந்த பாரத்தை வேற என் தலையில சுட்டியே. ஒண்ணு இல்லைங்க, இந்த வீட்டுல முனியாண்டின்னு. அதை ஏன்பா கேக்குற? அந்த படுப்பாவை பையன் ஒரு கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் தங்கச்சிக்கு வேற ஆதரவே இல்லை, வாடகை கொடுக்க முடியல, வீட்டை காலி பண்ணிட்டான். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அது யாருக்கு பா தெரியும்? வயிறு கட்டு போச்சு. குண்டா நிறைய சுண்டல் எடுத்துட்டு மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் வித்து நிறைய காசு கொண்டுருவான். நாடா கடைக்கு போய் அரிசி வாங்கி வயிறு நிறைய போடுறேன், பொஞ்சு போடுறேன். என்ன உமக்கு வெக்கமா இல்ல? அப்ப சம்பாதிச்சு குழந்தைகள் சாப்பிடுவா, இது உலக ரீதி. குழந்தைகள் சம்பாதிச்சு உட்கார்ந்து சாப்பிடணும் நினைக்கிறே, உமக்கு வெக்கமா இல்ல? இதே கையால நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன். நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல கந்தன் கரண காட்ட தாண்டி காட்டிட்டாண்டி. சுப்புடு என் சத்புத்ரா, நான் பெத்த பையன்கிட்ட யாருக்கிட்ட வரப்படாது, கொண்டுடுவே கொண்டு. வாடா வாடா வாடா, இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படிடா? இன்னைக்கு திருத்தருவா சுத்தின வீட்டுக்கு மாடா உடைச்சு ஓடா சேர்த்துட்டான் பாத்தியா? அரே குழந்தைக்கு பிராணம் போயிடும் போல இருக்கு. இன்னைக்கு வருமானம் எப்படிடா? என்னடா வருமானம் என்னன்னு கேட்டா வாயத்துல ஏப்பம் விடுறிய? நோக்கம் பசிக்கிறதா? பசி ஏப்பமா? இல்லப்பா, சுண்டல் ஏப்பம். சுண்டல் ஏப்பமா? இந்த யார் முகத்துல முடிச்சேனா? உங்க அப்பா முகத்துல தானேடா முடிச்சே. அதுதான் இன்னைக்கு ஒருத்தர் கூட சுண்டலே வாங்கல. திரு திருவா சுத்தினேனா பசி வந்துடுச்சு. அடே சுப்புடும், சுண்டல் என்னடா பண்ணுங்க? நான் எடுத்துருப்பா. என்ன அடிக்க நீயா? உன் தோப்புடாரா? உன்னை பெத்தவன்டா? பெத்த பார்த்து போதுமா? புளியில கஞ்சி ஊத்தனா நான் சம்பாரிச்சு கொழுக்கு விட்டேன், நீங்க ஒரு தொண்டை சோறு. இதுல என்ன நீ எப்படி அடிக்கலாம்? பச்சாரி பச்சாரி, பையன் பேசுற பேசாயிரு. கேட்டானே ஒரு கேள்வி. அவனா கேட்டானா இல்ல நீ சொல்லி கொடுத்தியா? என்னன்னா இது? என்னடா இது, அவன் கேக்குறா தண்டா தண்டா தண்டவாணி தெய்வமே தண்டவாணி. அந்த நோஞ்சாங்கிட்ட சொல்லி வை. சாப்பிடுமா? சாப்பிடுறேன்.
வீட்டுல கரக்கோடம்மா. ஏம்மா யாரும்மா செஞ்சது? காவேரி அக்கா. காவேரியா? அவன் எங்க முனியாண்டி மாமாவோட தங்கச்சி. பாவம் அந்த முனியாண்டி மாமா எங்கயோ போயிட்டாரு. காவேரி அக்கா எங்க வீட்டுலதான் சமையல் வேலை பாக்குது. இந்த விஷயம் போச்சு, ஊருக்கு எல்லாம் சொல்லிடுவாரு. அப்புறம் நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு மேலகத்துக்கு போயிடுவேன். ஓய் லார்டு முருகா, இந்த வாட்டி கிச்சோயர் எதுக்காக வந்திருக்காரு பாக்குறீரா? வளர்ந்து கொடுமா. ஏங்கட நான் எவ்வளவு பண்ணிருப்போம் உமக்கு, பதிலுக்கு நீர் என்னங்கடம் பண்ணிரு? பால விஷயமா பண்ணுன, என் குழந்தைக்கு பாலே எல்லாம் வயிற்று அடிச்சுட்டு சேர விஷயமா பண்ண. திருத்தருவா அலையில சிங்கிள் டீக்கு நான் என்ன ஹார்லிக்ஸ் கேட்டதா, கொக்கோலா கேட்டதா? பஞ்சாமிரத விஷயமா பண்ணன, எவ்வளவு படம் இதே கையால பேசிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு என்ன போட்டு இப்படி பேசுகிறீர்? அச்சனையா பண்ண, பச்சனையா உண்டு பண்ணிருக்கீர். ஒரு காலத்துல இவன் இருக்கான்னு நான் சொன்ன, இப்ப இல்லை. அதை நான் தான் சொல்றேன். இருந்தா அந்த பயலைய முன்னால வர சொல்லு பாப்போம். கண்ண மூடிண்டா கடவுள் வந்துருவானா? வருவான் நான் சொல்றேன். எப்படி வரான்னு பாக்குறேன். கண்ணை மூடி நுட்டேன். எத்தனை நேரமா கண்ணை மூடிண்டே காத்துட்டு இருக்கிறதே, வருவானா மாட்டானா? பஞ்சருங்க ஒண்ணு வருவேன், ரெண்டு வந்து கிழிச்சான், மூணு. யாரு யாரு என்ன அடிச்சது? முருகன் தான் அடிச்சது. ஓய் வயிற்று அடிச்சது பத்தாதுன்னு கண்ணத்திலே அடிச்சு முருகையா, இப்படி உண்மையான பக்தால சோதிச்சுட்டா இருந்தா ஊரு பையன் உண்மை கையெடுத்து கூப்பிட மாட்டாமா? இப்ப மட்டும் என்ன வாடுறது, எவன் வர்றான் இங்க? எல்லாரும் நம்பவோட விட்டு போயிட்டானுங்க. நான் ஒருத்தந்தான் ஒழுங்க முறையா வந்துட்டு இருந்தேன். இன்றையும் ஓங்கி அறிஞ்சிட்டு தூக்கி அறிஞ்சிட்டு நானும் வரலை. வரமாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன், நீ இருக்கிறவங்க தலை வச்சு படுக்க மாட்டேன். வட்டியை முதலுமா சேர்த்து 100 ரூபாய் கொண்டாந்து இருக்காங்க. நான் அடகு வச்சு வளையல திருப்பி கொடுங்க. எந்த வளையல்? 8 மாசமா நீ ஒழுங்கா வட்டி கட்டல. அந்த நகை இன்னும் பெட்டியில தூங்கி விட்டா இருக்கும். அது எப்பவே ஏலத்துக்கு விட்டாச்சு போ. என்ன அநியாயமா இருக்கு? ஓ கசாப்பு கடையில கருணையும் வட்டி கடையில நியாயத்தையும் எதிர்பார்த்தா கிடைக்குமா? ஓய் அவளியே, அட பாவி, உன்னை ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். ஓய் அவளியே, காபி கொடுக்கிட்ட உங்க உப்ப சொன்ன வார்த்தையை காப்பாத்தினானா? கல்யாண தன்னைக்கு 10,000 ரூபாய் வரதட்சணையா கொடுக்கலாம் சொன்னானே, வருஷம் உள்ளாச்சு கொடுத்தானா? மாமா, என் கல்யாணத்தை எங்க அப்பா கடை வாங்கிதான் நடத்தி வச்சாரு. அவர் இப்ப இருக்கிற நிலைமையில 10,000 ரூபாய் எப்படி மாமா கொடுக்க முடியும்? சிவசக்தி படி வேறவன் அவன்தான் பாட வைக்கிறான். அந்த விஷயத்தை சொல்லு. நான் வந்தனா? நினைச்சா வந்துட முடியுமா? நம்மால எல்லாம் அவன் தான் அமைச்சு வைக்கிறான். இன்னைக்கு என்ன அடகு வைக்க கூடாது இருக்க? வேஷ்டியா துண்டா? வேட்டியும் துண்டையும் வச்சுட்டு ஏங்கண்ண, என்ன பிறந்த மேனியா பட்டத்துல உனக்கு என்னங்க குஷி? அவ்வளவு சீப்பா போட்டுனா தங்கம் கொண்டது இருக்க? கடத்தலா? இல்ல கடத்தல்னா பிஸ்கோத் மாதிரி தான் இருக்கும். இது ஸ்ட்ராங் பெப்பர் மாதிரி ரவுண்டா இருக்கு. உனக்கு எப்படியா தங்கம் கிடைச்சது? ஒரு டைட்டா கிடைச்சது.
கேள்விப்பட்டிருக்கேன், கொடுக்கிற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு எனக்கு தரையை பொத்துக்கிட்டு கொடுத்துருக்கான். தடிக்க விழுந்தேன், என் தண்டமான தெய்வம் தங்கத்தை கொடுத்தான். தர்றேன், தள்ளி பிடிச்சி பாரு, கண்ணை பூச போறது. நாளையத்துல ஜோதி கிளம்புறத என்னங்கண்ணே அப்படி பாக்குற, சந்தேகப்படுறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சின்னங்கண்ணா ஓச்சு பாக்குற, அந்த பகவானே டெஸ்ட் பண்றா, அபச்சாரம் அபச்சாரம். அந்த பகவானே தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் உரைச்சி பார்க்காம பணம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப உரைச்சிரே, தங்கம் குறைஞ்சிடும். கொஞ்சம் இருங்க, போன் பண்ணிட்டு வந்துடுறேன். போனா எதுக்கு? பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி பையனை பேங்க் கணிச்சிருக்கேன், சீக்கிரம் வர சொல்லிட்டு வரேன். பையனை சீக்கிரம் வர சொல்றேன்னு நீர் மெதுவா போறீரே, சீக்கிரம். வாங்கடா பையன் சொன்ன வந்துடுவான்டி தருவாண்டி மலையாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி ஆண்டி வருவான். இன்ஸ்பெக்டர் என்ன கஷ்டம் வந்தாலும் நீரெல்லாம் உடுப்போட இந்த கடைக்கு வரலாமோ? பண்டத்தை வைக்கிறதுக்கு பையன் அனுப்புறது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பித்தளை காசு கொடுத்து தங்கம்னு சொல்லி ஏமாத்த மாட்டானே அண்ணா. பித்தளை காசா? பின்ன என்ன, இது தங்க காசா? பெரியவா, நீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கடமைப்பட்டிருக்கேன். வட்டி கடை 300-350 ரூபா போயிட்டு இருக்கேன் சவரன். என்ன பிடிக்கலன்னா ஒரு 100-150 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? இதுக்கு போய் போன் பண்ணி போலீஸை கூப்பிடணுமா? ஓடக்கூட முடியாதே, என்னால கிரிப் இருக்கு, டப்பு பிடிப்பாடே. நமக்குள்ள ஏன் ரசாபாசம்? அந்த காசை நீரே வச்சுக்கோ, என்ன தப்பு பண்ணது இல்லாம ஓட பாக்குறேன். என்ன எனக்கு நேரத்துக்கு பப்ளிசிட்டி நடத்தி கூட்டிட்டு போறேன், வேன் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெட்ரோல் விலை ஏறெடுத்து தெரியல கடி கும்மா சின்ன எறும்புக்கு கூட சீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு என்ன இந்த தண்டனை? அம்மா, யாரையோ குறி வச்சு எரிஞ்ச கல்லு என் மேல பட்டுடுச்சுமா. ஆனா குறி வச்சவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாதுப்பா. எத்தனை நாளைக்கு இப்படி தலைமறைவாவே இருக்கும்? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழி தேடணும். அது வரைக்கும் உங்க அண்ணன் இந்த கோலத்துல தம்மா இருந்தாகணும். அது போகட்டும் அம்மாடி, இப்ப நீ இருக்கிறியே அது உனக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம், நீ அங்கேயே இரு, அதான் உனக்கு நல்லது. அது சரி, நீ எப்படி நான் சாப்பிடுற, எங்க தூங்குற? தங்கச்சி, கடவுள் ரூபத்துல இருக்கிற அந்த குழந்தைங்க கொடுக்கறத சாப்பிடுறேன், இந்த கடவுள் சன்னிதானத்துல தூங்குறேன். அம்மா, என்னை பத்தி கவலைப்படாத, போயிட்டு அம்மா போயிட்டு. தங்கச்சி, இவம்மா இங்க இருக்கிறதாக யாருக்கிட்டையும் சொல்லிடணும்மா? மங்க மட்டும் மட்டும் வேணும் தான் சொல்லு. போயிட்டு அம்மா, போயிட்டு வா, போயிட்டு அம்மா. என்னது விஷம்?
வேஷந்தா மகம்மா, வேஷந்தா. வேஷம் போடுற நிலைமைக்கு அந்த பாவி என்ன உருவாக்கிட்டா? நீ இங்கதான் இருக்கிறத உன் தங்கச்சி சொன்னா, அதான் பார்க்க வந்தேன். இங்கே போயிட்டு வரே? அந்த கொலகாரில பிடிக்கிறதுக்கு தான் போனேன் மங்கம்மா. அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவரை பிடிக்க போறப்போ யோ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து காரியத்தையே கெடுத்துட்டார். இனி அவனை நான் இப்ப பிடிக்க போறோம். யாரு அந்த கொலகார? அப்ப என் கைக்கு கிடைச்சதும் நீயே தெரிஞ்சுக்குவேன் மங்கம்மா. அவனை நான் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு நான் வரவே முடியாது மங்கம்மா. கவலைப்படாதயா, உன் நல்ல மனசுக்கு முருக உன்னை கைவிடவே மாட்டான். அம்மா, இந்த குழந்தை யாரு? நம்ம கற்பகோசுமதி இவங்கெல்லாம் பார்க்ல இந்த குழந்தைய கண்டெடுத்தாங்களா? நீதான் வளர்க்கணும்னு எங்கிட்ட கொண்டு வந்து படைச்சிட்டு போயிட்டாங்க. நான் இருக்கிற நிலைமையிலே இது வேற. நான் இருக்கிறப்ப நீ ஏன் கவலைப்படுற? இந்த குழந்தைய நானே வளர்க்கிறேன். வேண்டாம் மங்கம்மா, இந்த குழந்தை பிரிஞ்சு அந்த குழந்தைங்க இருக்காது. அதோட இதை நீ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனா இது யார் குழந்தைன்னு மத்தவங்க கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன்? எந்த கேள்விக்குமே இடம் வேண்டாம். இது இங்கே இருக்கட்டும், என் கூடவே இருக்கட்டும். உனக்காக பலார செஞ்சு கொண்டாந்தேன். யாரே கழவி, ஊரையே ஏமாத்தினாலும் உன்னை ஏமாத்த முடியாது. காலமுத்து, எனக்கு கண்ணில்லைனாலும் நடந்து வர்ற சத்தத்தை கேட்ட யார் வர்றாங்கன்னு கண்டுபிடிச்சது வேண்டா. கற்பாய் பவன எத்தனை பார்க்குவாங்க, பத்து காசு கூடண்டா. அப்பா, நீ இப்படி கேட்பேன்டா நான் அடங்கி போன. இந்த அப்படி பத்து காசு. அந்த காலத்துல காலனா காசுக்கு எப்பின்னாலே சுத்துவா. மதுரை சித்திர திருவிழாவுக்கு ஒரு சவாரி கிடைச்சது, போயிட்டு நேத்தம் வந்தேன். அண்ணே, பெரியம்மா எப்படி இருக்கு? அதையும் கேக்குற? எப்ப பார்த்தாலும் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன், எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரே சொல்ல கொடுக்குது. பின் என்ன, கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா பெரியம்மாவுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்? நீ மட்டும் சரின்னு சொல்லு, நானே ஒரு அழகான பொண்ண பத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்லு? ஏ காளிமுத்து, இவ உனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாளா? இவ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டியா? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். இவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் தானே இந்த வீட்டை இவ பேருக்கு எழுதி வச்ச. இவ என்னடா அல்ல, யாரோ ஒரு ரிக்ஷா காரணம் அவனையே சதா நினைச்சுக்கிட்டு இருக்க. ரிக்ஷா காரணம் இன்னைக்கு தான்பா ஊர்ல இருந்து வந்தேன். உன் மனைவி இறந்ததை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எப்படி உனக்கு ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. இவ்வளவு சீக்கிரம் அவன் என்ன தனிமரமா ஆக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கவே இல்லை. நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்லப்பா. நடக்க முடியாத உன் குழந்தைய நினைச்சு இனிமே நீ தைரியமா இருக்கணும் சுமதி. என்னப்பா? ஏம்மா, உனக்கு வீக்லி டெஸ்ட் ஆச்சே, நீ படிக்கல? படிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு பசிச்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து சாப்பாடு போறேன். சரிம்மா, சரி, நீ போய் படி. கேள்விப்பட்டது பூசாரி சீமாச்சு அல்பன் அபிஷ்டு அவனை நசிங்கப்படுத்திட்டான். சொல்லி பார்த்திருப்பீரா,
ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி முருகா போற்றி, கந்தா போற்றி, வேளா போற்றின்னு சொல்லிருப்பேன். அப்படி போற்றி போற்றின்னு சொன்னவன லாட்டி அடிக்க வச்சுட்டியே. உங்களுக்கு தெரியுமில்ல என்ன பத்தி? தெரியுமில்ல என்ன? தவிர கர்ப்ப கிரகத்துக்குள்ள அந்த மந்திரியை நினைச்சாலும் இவ்வளவு போட்டா உங்ககிட்ட வர முடியுமா? அப்படிப்பட்ட எனக்கு அவ என்ன கொடுத்திருக்கா தெரியுமா? சி கிளாஸ், அப்பப்ப குடிக்கிறதுக்கு ஒரு அலுமினியம் கிளாஸ். அப்பா அப்பா கண்கணங்க வச்சுட்ட பரவாயில்ல, கம்மி என்ன வச்சுட்டிய? சிரிச்சுடு, இங்க ஒண்ணு வச்சுட்டு இருக்க. என்ன பார்த்து நீ மாத்திரம் சிரிக்கல, ஊரே சிரிச்சு கொடுத்து பிரத்யட்சமாயிட்டேன். அசைப்படாது பொண்ணுல. வாய் முன்னாண்டி. சாமி சத்தம் போடாதீங்க சாமி, மெதுவா பேசுங்க சாமி. ஏண்டா போலீஸ் கண்ணை மண்ணை தூவிட்டு இங்க வந்தா ஒளிஞ்சிட்டு இருக்க? சாமி நீங்களே சொல்லுங்க சாமி, செய்யாத குற்றத்துக்கு நான் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும்? என்ன சொல்ற? அப்ப நீ அந்த கொலையை செய்யலைய? இந்த முருக மேல சத்தியமா சொல்றேங்க, நான் கொலை செய்யலைங்க. எனக்கு தெரியும் நீ முருக பக்தன், இந்த மாதிரி தப்பு தட்டாக்கெல்லாம் போமாட்டேன். அப்படின்னா வேற யாரா அந்த கொலையை பண்ண? சாமி அவர் எனக்கு நல்லா தெரியும் சாமி, அந்த கொலகார பயல எனக்கு நல்லாவே தெரியும் சாமி. தெரியும், நான் புடிச்சு கொடுக்க வேண்டியது. பல தாளுக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன், இன்னும் கிடைக்கலையே. நீ கவலைப்படாத, அடையாளத்தை சொல்லு, நான் புடிச்சு தரேன். சாமி அவருக்கு சுருட்ட முடி, இல்லி கண்ணு. இல்லி கண்ணு? ஆமா சாமி, முறுக்கு மீசை. பாரு புடிச்சுட்ட, மீதி சொல்லு. அவன் கருப்பா சிவ என்ன விட்ட அந்த குழந்தைக்கு வேற யாருமே இல்ல சாமி. கைலாசவாசான்றான், உன்னையே சரியா புரிஞ்சுக்கல. அவன் கோயிலுக்கு வரல, ஆந்தவே சும்மா விஷ் பண்ணிட்டு போறான் அவ்வளவுதான். ஓஹோ அப்படியா விஷயம்? ஆமா முருகா, பாவம் எங்க அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க, அதை பார்த்து எங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. கொன்னால்தான் முருகா எங்களை காப்பாத்த முடியும். என்னம்மா சொல்ற? அப்படி நான் சொல்லல, எங்க அப்பா தான் சொல்றாரு. என்னால என்னால எப்படிமா முடியும்? நீ கடவுள் தானே? ஆமா. உன்னால முடியாது என்ன இருக்கு? மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் நான் இங்க வரமாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன். தர்மசங்கரமான நிலைமையில என்ன கொண்டாந்து வச்சுட்டே அம்மா. எங்க அக்கா நீ காப்பாற்ற போறியா இல்லையா? முருகா, என் பிரச்சனையே தீராத பிரச்சனையா இருக்கு. மற்றவங்க பிரச்சனையும் என்கிட்ட கொண்டாந்து விட்டு ஏன்ப்பா இப்படி என்ன சோதிக்கிறேன்? யார் அது? நம்ம விவகாரம் ரொம்ப பெருசு, முதல்ல சின்ன வியாபாரத்தை முடிச்சு அனுப்பு. அப்படியா காரங்க. ஏமா இந்த சின்ன மூக்குத்திக்கு எந்த குருட்டு பையனும் 30 ரூபாய் கொடுக்க மாட்டான், 10 ரூபாய் கொடுப்பேன், சம்மதமா? ஐயா 10 ரூபாய் வச்சு என்னையா செய்ய முடியும்? ஒரு 20 ரூபாயாவது கொடுங்க ஐயா. அதெல்லாம் முடியாது, 10 ரூபாய் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா வாங்கிக்க, இல்லாட்டி எடுத்துட்டு போ. சரியா, அதையாவது கொடுங்க ஐயா. வாங்க வாங்க உட்காருங்க. பெரிய விவகாரம் சொன்னீங்களே, தங்கமா வைரமா? ரெண்டும் இல்ல, பைடூரியம். பைடூரியமா? ரொம்ப அதிக விலையாச்சு, உன்னால பணம் கொடுக்க முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். முதல்ல பொருளை காட்டுங்க, பிடிச்சிருந்தா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கற. அதிகமா ஒண்ணு வேண்டாம், இத வச்சுக்கிட்டு ஒரு 10,000 கொடு. என்னையா அது பகற்குள்ளையா இருக்கு? இரும்பு கத்தியை காட்டி 10,000 ரூபாய் கேட்கிறேன். தங்க மூக்குத்திக்கு 10 ரூபாய் கொடுத்து ஏமாத்தும் போது இந்த இரும்பு கத்திக்கு 10,000 கொடுத்தா என்ன? உங்க அப்பா ஒரு சத்த குறைஞ்சு போயிடும். என்ன மிரட்டு? யாரு தெரியுமா? ஏழைகளோட மருமையை பயன்படுத்தி அவங்க கட்டிக்கிற புடவையில இருந்து கழுத்துல போடுற தாலி வரைக்கும் ஏமாத்தி படிக்கிற பேராசக்காரன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணிட்டு என்ன செய்யற பாரு. இந்த கத்தி உன் பெட்டியில தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இது உன் நெஞ்சில தான் இருக்கணும்னு நீ நினைச்சா தாராளமா பண்ணு. விளையாடுறியா? 10,000 கொடுக்க முடியாது.
பத்தாயிரம் சரியா இருக்கும்ல? என்ன பத்து வச்சிருக்கேன்? ஒரு நோட்டு குறைஞ்சது உன் எலும்புல ஒண்ணு குறைஞ்சு போயிடும். என் தலை மறைற வரைக்கும் போது வீடு பண்ணுனே சத்தம் கிட்ட போட்டேன். பணத்தை வாங்கிட்டு கத்தி கொடுத்தேன் போறியா? இந்த அவங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பி சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் முருகா. நான் வர்றேம்மா. இல்ல முருகா, நீ வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. உள்ள வா, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு வர்றேன். நான் வர்றேம்மா. அப்பா இந்தா. ஏதுமா இவ்வளவு பணம்? முருகன் கொடுத்தாரு. முருகனா? ஆமா, இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. என்னமா சொல்ற? சத்தியமா அவர் வந்தாருமா. அப்பா இந்த பணத்தை அக்காட்ட கொடுத்து உடனே மாமா வீட்டுக்கு அனுப்பி சொன்னாரு. என்னமா சொல்ற? எப்ப வந்தாரு, எங்க வந்தாரு முருகன்? ஜன்னல் வழியா வந்தாருப்பா. ஜன்னல் வழியாவா? ஏமா, எந்த ஜன்னல் பக்கமா வந்தான்னு சொன்னேன்? இந்த ஜன்னலா? என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க இருக்கு? கொடுக்கற தெய்வம் ஊரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த திருச்செந்தூர் முருகன் தான் நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. திருச்செந்தூர் முருகன் அல்லமா, நம்ம இருஞ்ச கோவில் முருகன். ஏய், என்னது? ஓ நீயா? அன்னைக்கு என்னடா என் மேல பந்த விட்டுருந்த, இன்னைக்கு அழுக்கு தண்ணி ஊத்துற. ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டயே மோதிட்டு வர? தெரியாம பண்ணிட்டேயா, மன்னிச்சிங்க ஐயா. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி கெஞ்சிருது, அப்புறம் சூட்ட முடி சுப்பையா, தொங்கு மிச்ச ரங்கையா, ஏமாந்து போனையா, ஜோன் கத்திட்டு வர்ற. உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு மங்கம்மாக்காவ ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பாட்டி ஆசிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், சமைச்சு வையின்னு சொன்னாங்க. ஓ ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு, என் தங்கச்சி மங்கம்மா அடிக்கடி சொல்லும், நீ மட்டும் சரின்னு சொல்லண்ணே, உனக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ தானா அது? விடுங்க, என்ன விடுங்க, கைய விடுங்க. காவேரி, நீ எப்பண்ணா வந்த? இப்பதான் வந்த, நீ வந்துட்டே இருக்க. என்னது முகத்தெல்லாம் கீரை கட்டெல்லாம் நினைச்சிருக்க? அது வந்துக்கா, இந்த சமையல் சமையல் பண்ணனா, அதுல இந்த தண்ணி இல்ல காய்கறி போட்டு நீயும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துகிட்டு இருக்க, கார் என்ன ஆச்சு? கார் ஷெட்ல நிக்குது, நான் பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பெட்ரோல் விக்கிற விலையில கார் எடுக்கிற மாதிரியா இருக்கு, ஏதாவது ரொம்ப அவசரமா இருந்தா தான் எடுக்கிறது. என்ன ராஜு, உங்களுடைய கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் உன் மனைவி இப்படி பொது இடங்கள்ல பாடுறது நல்லவா இருக்கு? கிட்டு கூப்பிட்டு ஒருத்த வருவாரா? முருகம் பேர சொன்னேன், அசந்து விட்டான். சாமி, அப்படின்னா இன்னையோட என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இல்லையா அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லிருக்கியா? வரண்டே அடே பக்தி சத்தியா, முருகனுக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். முருகன் புஷ்பத்து அருள்வன், அதை நீ குறிஞ்சி எடுத்து கல்லா மேல வச்சுக்கோ, அப்புறம் பணமா போட்டுன்னு இருக்கேன், கவனமா கேட்டுக்கோ. அவன் வந்த உடனே முருகா போட்டியும்ப, விக்கிரகத்துக்கு பின்னால நடிச்சாயிரு. சண்முகா போட்டியும்ப, புஷ்பத்தை கையில வச்சுட்டு தயாராயிரு. சரவணா போட்டியும்ப, புஷ்பத்தை முன்னால போட்டுடு. அவன் குறிஞ்சு புஷ்பத்தை எடுக்கும் போது நண்டுபுடி போட்டு ஒரே அமுக்கு அமைக்கிடு. அத்தம் ஒருவேளை அவன் வரலன்னா நண்டுபுடி நேக்கு போறேன் இல்லையா? பிடி உண்டு.
வாங்கண்ணா வாங்கண்ணா, முருகன் உங்களுக்காக வெயிட்டிங். அர்ச்சனை அரசலாம் இல்லையா பூஜாரி? நீங்க சொன்னபடி எல்லாம் நடக்கும் இல்ல? அவன் தானே கொடுத்தான், அவனுக்கு முன்னாலே காட்டின்னு இருக்காள. பலத்தை கொடுத்தான், பணத்தை கொடுக்க போறான். வாங்க. பக்தன் புஷ்பத்துக்காக வந்திருக்கான், அனுகிரகம் பண்ணும். முருகா போற்றி, சண்முக போற்றி, சரவணா போற்றி, சரவணா போற்றி. முனியாண்டி போராட்டி. என்னையா முருகனை போய் முனியாண்டிங்கிற? என் அப்பன் முருகனுக்கு பல நாமங்கள் உண்டு. பழனியில் பழனியாண்டி, மருதமலையில் மருதமலையாண்டி, சூனியில் சுப்பிரமணிய தாண்டி. அது சரி, முனியாண்டி எந்த ஊர்ல? அதானே பூயாயா? வெள்ள பூதானே பூ. இப்ப விழும் உடலனாவோ முதுகில விழும் எனக்கு தெரியாதா? முருகா ஏண்டா போய் இப்படி சோதிக்கிற? சரவடா போற்றி, சரிகாப்பா தானமா, சரவணா போற்றி. பூஜாரி, என்ன யாரையும் நினைக்க? மரியாதையா நான் பூஜைக்கு கொடுத்த பணத்தை திரும்பி கொடு. அபச்சாரம் அபச்சாரம், அர்ச்சனைக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கலாமோ? முருகன் சும்மா இருப்பாரோ? உங்க முடியெல்லாம் கொட்டும். நான் கொடுத்த 10 ரூபாய் திருப்பி கொடுக்க போறியா? இல்ல உன் குடல முடிஞ்சு மாய போடலாம். அண்ணா என் குடல் ரொம்ப சின்னதுண்ணா, உங்க கழுத்துக்கு பத்தாது. ஒரு வாரம் கை கொடுக்க, பணத்தை பிரட்டி கொடுத்துருவேன். கிண்டலா பண்றேன் முன்னாடி திருப்தியா? ஏண்டா இந்த பூசாரி வேண்டாலே அடிபட்டு சாகிட்டு தனியாக காத்துட்டு இருந்தியா? அதுக்கு இல்ல சாமி. இவ ஏண்டா போடல? யோ கொலகாரன் இவ இல்ல சாமி. வெளிக்காயதான் பட்டிருக்கா பாரு, கொஞ்சம் பலமாவே பட்டிருக்கு. அப்பா சமா, எங்க பாரு? இன்னைக்கு அடியார்ல பர்த்டே பார்ட்டி, அதுல என் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்குதான் போறேன். நான் காலையில காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரேன், நீ சாயங்காலம் வெளியே போயிட்டு ராத்திரி திரும்பி வர. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குழந்தை இருக்குங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருந்தா நீ இப்படி போவியா? வீட்டை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரி இருக்கா, குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன குறை? வேலைக்காரிக்கு எங்க மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே, இதுதான் இந்த வீட்டுல பெரிய குறை. அப்படின்னா 24 மணி நேரமும் இந்த ஜெயிலுக்குள்ளவே அடங்கி கிடக்கணும்னு சொல்றீங்களா? குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லுவாங்க, நீ என்னமா கோயிலையே ஜெயிலுன்னு சொல்ற? சுத்தி வளர்த்து பேசாதீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி நீ ஊர் சுத்துறது எனக்கு பிடிக்கல. நாலு பேர் உன்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கானவங்க என் பாட்டை கேட்டு ரசிக்கிறாங்க, நீங்க சொல்ற நாலு பேரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவமானம் ஆயிருக்கு. இனிமே நீ எங்கேயும் போய் பாடக்கூடாது. என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட்? அதிகாரம் இல்லாத கணவனா இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன். இனிமே நான் சொல்றபடி நீ கேட்கலனா நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். அது உங்க இஷ்டம். ப்ரோக்ராம்க்கு நேரமாச்சு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க டைம் இல்லை. சமாதானமா இருக்கணும்னு தாமா நான் ஆசைப்படுறேன். நான் உங்க அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. முருகன் தாமா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆமா முருகா, உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை. ஏமா? எங்க அம்மா ஹோட்டல்ல போய் பாடுறாங்க, அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க அப்பா போ வேண்டாம் சொல்றாரு, அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் முருகா சண்டை. எங்க அப்பா அம்மா சண்டை, நீதான் முருகா தீர்த்து வைக்கணும். என்னால எப்படிமா முடியும்? அப்படின்னா நீ கடவுள் சொன்னது பொய்யா? உன்னால இது முடியலன்னா வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீ கவலை பிராண போயிட்டு போ, நான் ஆக வேண்டியதை பாத்துக்கிறேன். ராணி ஜிவாமா, மங்க மாத்தாவை பாத்தீங்கன்னா முருகன் உன்ன உடனடியா கோயிலுக்கு வர சொன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறியம்மா. சரி முருகா, இப்பவே போய் சொல்லிடுறேன்.
உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னது? நீங்க ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருக்கணும், அத நான் விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடி பிகு பண்ற, இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். Thank you.
பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் ஐயா, நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. என்ன ஏமா கும்பிடுறீங்க? நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் உங்க வீட்டிலேயே இருக்கு, அத மறந்துட்டு ஏமா வெளியே வரணும்? வீதியில போற நாய் எல்லாம் உங்களை ஏன் இப்படி விரட்டணும்? வெறி நாய் கடிச்சா கூட மருந்து போட்டு குணப்படுத்திக்க முடியும், ஆனா இந்த வேட்ட நாய் கிட்ட சிக்கி இருந்தா உங்க குடும்ப கௌரவம். போயிட்டு வரேங்க. போயிட்டு வராத, வீட்டோட வெயிரு வீட்டுக்கு. இந்த ஐயா அந்த அம்மாளுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிட்ட, எனக்கு நீ வழி சொல்ல போற? இதான் வீட்டுக்கு வழி, போ. அது எனக்கு தெரியும். சும்மா இருந்தவளை சோடியா நடிக்க சொல்லிட்டு சிலுசிலுப்பு உண்டாக்கிட்டா? ஆமாயா, இந்த குழாவ சட்டியும் போட்டதுல இருந்தே ஒரே சிலுசிலுப்பா இருக்கு. மங்கம்மா நல்லா கவனம் வச்சுக்க, கல்யாணம் முடியுற வரைக்கும் மன சட்டைய கட்டியா. எங்க போக மாட்டேங்க, உங்க பேச்சு மீறி நடக்க மாட்டேங்க. திருத்தணி முருகன் தான் உன் மனசு மாத்திருக்கான். மறுபடியும் ஒன்னு சேர்த்து வச்ச புண்ணியமூர்த்தியே இவர்தான். வயசவரை இருந்த எனக்கு இந்த முருகன் தான் நல்ல வழி காட்டினாருங்க. அவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுவான். வருங்க, இனிமே தெய்வத்தை தேடி சன்னிதானத்துக்கு நீங்க வாங்க, உங்களை தேடி அவன் உங்க பிளாட்டுக்கெல்லாம் வரமாட்டான். நல்லா இருக்காரு. அம்மா, உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லலையே? என்னதே கடவுள்கிட்ட போய் மனுஷாலிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காள். முனியாண்டி முயற்சி தான், இந்த முருகன் தான் முடிச்சு வச்சான். எப்படியாப்பா இப்படி நல்லது பண்ணிட்டே? இனிமேலாவது இந்த கோயிலுக்கு ஜனங்கள் ஜே ஜே ஜேன்னு வரட்டும், நானும் நல்லா இருப்பேன். உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கும் அப்படித்தான். உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வருது. எனக்கும் அப்படித்தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அப்படித்தான். உன்னை பிரிஞ்சு இனிமே நான் இருக்கவே முடியாது. எனக்கும் அப்படித்தான். நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கும் அப்படித்தான், நீ சொல்லவே இல்லையே. எனக்கும் அப்படித்தான். நான் பார்க்குக்கு வரமாட்டேன்னு இவருதான். இல்ல மங்கம்மா, நான் வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். இப்ப போய் சொல்றீங்க? இப்ப ரெண்டு பேரும் வண்டியில உட்கார போறீங்களா இல்லையா? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி கேட்கிற விதமா கேட்கிறேன். எடுனா வண்டிய. அப்பா மங்கம்மா, என்னது? ரெண்டு பேரும் இடத்த விட்டு நவுந்தீங்க, மரியாதை விட்டு போயிடும். என்னத்தையா, எங்க இருக்க? மங்கம்மா எங்க வந்த? யோ, உன் தங்கச்சி ஒண்ணும் தெரியாத சின்ன பப்பானியே, அவ என்ன காரியம் செஞ்சிட்டா தெரியுமா? என்ன மங்கம்மா? ஒரு ஆம்பளைய பார்த்து சிரிச்சிட்டாயா? என்ன சொல்ற? ஆமாயா, அந்த ஆம்பளைய அவ சிரிப்புல மயங்கி தேங்குடிச்ச நெறி மாதிரி அவ பின்னாடியே சுத்துது. அண்ணன் இருந்தா சும்மா விடுவேனா? வேற யாரும் இல்ல, என் பெரியம்மா பையன் தான். சொன்னாவா? ஆமாயா,
கையை கடுமா ரெண்டு பேரும் பிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ வந்து மாப்பிள்ளைய பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவோம். இந்த நிலைமையில நான் எப்படி உங்க அண்ணன் நேர்ல வந்து பார்க்க முடியும்? மறைஞ்சு நின்னு பாக்குறது பாயா. உன் தங்கச்சி பட ஆளியா, உனக்கு பயந்துகிட்டு என் அண்ணன் எழுத்துக்கிட்டு ஓடிட்டா? அந்த தைரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா. அந்த பேச்சப்படு, மாப்பிள்ள எப்படி இருக்கிறான், என்ன வேலை பாக்குறான், என்ன சம்பாதிக்கிறான், கடைசி வரைக்கும் என் தங்கச்சியே கண்காணிக்காம காப்பாத்துவானா? அதை சொல்லுவியா? எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரி காவேரிக்கு ஏத்த மாப்பிள்ள, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, உன் தங்கச்சி கிழிச்ச கொட்ட தாண்டவே மாட்டாரு. இதை விட வேற என்னையா வேணும்? ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். ஏமாங்கம்மா, கல்யாண செலவுக்கு பணம் வேணும் இல்ல? இப்ப நான் இருக்க நிலைமையில பணத்துக்கு எங்க போவேன்? பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நம்ம கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அது அப்படியே வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். மங்கம்மா, மங்கம்மா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மங்கம்மா, உதவியை வேணும்னாலும் மறந்துடு, என்ன மட்டும் மறந்துடாதையா. ஜாக்கிரதை, நான் வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. அப்பா, வேண்டாம்ப்பா, பிடிக்காதீங்கப்பா. சுமதி, நீ பேசாம இரு. பாட்டில உடைச்சிட்டியே, பாட்டில உடைச்சிட்டியே. அவ இல்லங்கிற துன்பத்தினாலதானம்மா நான் குடிக்கிறேன். சுமதி, சுமதி, எனக்கு ஒரு உதவி செய்வியம்மா. சொல்லுங்கப்பா. பக்கத்து தெருவுல மளிகை கடை பக்கத்துல சங்கர் வயசு இருக்குதுல்ல, ஒரு சீட்டு தர, ஒரே ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துருமா? வேண்டாம்ப்பா. உங்க அப்பா உயிரோட பாக்கணுமா வேணாமா? பாக்கணும் இல்ல, அப்ப போ, வாங்கிட்டு வந்துருமா. கண்ணு ஐயா, குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை எவிட, குடிக்கிறது உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு அப்படித்தானுங்களே? ஐயா, குடிக்கிறதே தப்பு, அதுலயும் குழந்தைகிட்ட போய் இத வாங்கிக்கிட்டு வர சொன்னீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்நேரம் உங்க குழந்தை காரில் அடிபட்டு செத்து போயிருக்கேன். நான் ஒரு மனுஷனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல இந்த குழந்தைக்கு விபத்து ஏற்படுறத பார்த்தேன். நல்ல காலம், ஆண்டவனா பார்த்து என்ன அங்க அனுப்பி வச்சான். லேசான பயன்தான், உங்களை பார்த்தா நல்லவராகவே தெரியுது. குடிய கெடுக்கிற இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு எதுக்கு? ஐயா, என் வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இந்த விளக்கு அணைஞ்சு போச்சு, அதனாலதான் நான் இருட்டுல நிக்கிறேன். அணைஞ்சு போன அந்த விளக்க மறந்துட்டு எரிய வேண்டிய இந்த தீபத்தை ஏத்தி வைங்க. அந்த அன்பு வெளிச்சத்துல உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு தானா விலகிடும். ஐயா, நீங்க யாரு? எல்லாருக்கும் வேண்டியவன், இப்ப எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறவன், நான் ஒரு துறவி. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியுங்க. குழைய ஜாக்கிரதை அப்படிங்க. அப்பா. என்னம்மா? வேண்டாம்மா, வேண்டாம்மா, இனிமே நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். உங்க அம்மா மேல அவனே குடிக்க மாட்டேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஐயா, காபி காவேரி
உனக்கு கல்யாணம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லையே. மங்கம்மா இந்த இத வச்சு. ஐயா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து பொண்ணியும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணணும். காவேரி கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பனா? கண்டிப்பா வருவேன். ஏன்னா அது என் கடமையாச்சு. எங்க வராம இருந்துருவேன் பயந்துட்டேன். உட்காருங்க உட்காருங்க. கொட்டு வைக்காம போறியே கரீம் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அரே பாய் செய்வோம். புராணா கரீம் பாய் யா காம் கதேகோ. என்ன ஆதாரம்? இடுப்புல ஒரு வெள்ளி கொடியும் தங்க தாய்த்து போட்டிருந்தே. இது தங்க அநியாயமா ஒருத்தையும் புருஷனை கொலை செஞ்சுட்டாயா? அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமத்தான் நான் இப்படி பைத்திய மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். புருஷன் பிள்ளையார் போய் தெருவில் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தாரு மைனர் மாணிக்கம். மாணிக்கத்தோட மனைவியா நீ? நீயா? என்ன தூங்கும் போது குழந்தைய சொல்லிட்டு வந்துட்டேன். சாமி உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தெரியுமா? ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தானே மாணிக்கம், மைனர் மாணிக்கம், அவரோட ஆத்துக்காரி. ஏமா உன் புருஷனை கொன்னது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்.
பள்ளிக்கூடத்துல ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தானே முனியாண்டி, அவன்தான். அவன் மட்டும் என் கண்ணுல பட்டா அவனை குத்தி கொலை பண்ணி அவன் ரத்தத்தை குடிச்சிருக்கேன். உன் புருஷனை கொன்னதே முனியாண்டி தான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவன் தான் குற்றவாளின்னு சட்டமே சொல்லிடுச்சே. அவன் தப்பிச்சு ஓடி போய் எங்கேயோ தலைமரமா இருக்கான். ஆமா ஐயா, ஆமா. கண்டுபிடிக்கணும். என்ன நிராதரவா தவிக்க விட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும். அதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். இத்தனை நாளும் என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். எங்கேம்மா போறேன்? நான் ஒரு ஆனாது. எனக்கு யார் இருக்கா? நான் எங்கேயோ போறேன். நில்லுமா. இன்னையில இருந்து என்ன உன் கூட பிறந்தவனா நினைச்சுக்கம்மா. உன் புருஷனை கொன்னவனே கண்டிப்பா நான் பிடிச்சு கொடுக்குறேன். அம்மா, அது வரைக்கும் உன் குழந்தையோட இந்த கோவில்லயே இருக்கலாமே. நிச்சயமா அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா இருந்தா இங்கே இருக்கேன். சத்தியமா அவனை நான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறம்மா. அதுதானே என் லட்சியம். நெருப்பா குடிக்கிறது ஜனம் ஜனம். குழந்தை பேசவே மாட்டேங்கிறான். நீக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்கேயாவது கடனா உடனே வாங்கிட்டு குழந்தைக்கு மருந்து வாங்கிட்டு வாங்கும். யாரும் கேட்க சொல்றேன். தெரிஞ்ச இடமெல்லாம் வாங்கி விட்டேன். கடனை திருப்பி கொடுத்த பாடுதான் இல்ல. பிச்சை எடுத்தாவது குழந்தையை காப்பாத்த வேண்டிய தோப்பனார் பொறுப்பு இல்லையோ? முருகா, முப்பாட்டம் காலத்துல இருந்து நீயே கதின்னு நம்பிட்டு இருந்த இந்த குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதும் குழந்தைச்சியப்பா. நடக்கிறதெல்லாத்தையும் பார்த்துட்டு சரியா நின்று இருக்கிய ரெண்டா இருக்கா? இட பாரு, இப்ப நான் செய்ய போற காரியம் தப்போ ரைட்டோ வேற வழி எல்லாம் செய்யறேன். என்ன மன்னிச்சிருப்பா ஐயனே. பாக்யம், குழந்தைய பாத்துக்கோ. பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். என்னோ இந்த விக்கிரகத்தை எங்க எடுத்துட்டு போறேன்? ஏண்டி, குழந்தைக்கு மருந்து வாங்க வேண்டாம். அதுக்காக இதையே எடுத்துட்டு போறேன். ஏண்டி, நம்ம மாத்திரம் இதை விட்டா விக்கவோ வைக்கவோ வேற என்னடி இருக்கு? ஐயோ வேண்டாண்ணா, நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாண்ணா, மருந்து வாங்க வேண்டாம். வேண்டாண்ணா, நான் சொல்றதை கேளுங்க. என்ன அதை பார்த்தேனா? குழந்தை இப்படி போட்டுட்டு பேசிட்டே இருக்கே, இதை எடுத்துட்டு போங்க. நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். ஆறு மாசமா ஒரு வருஷமா கிடைக்கும். பேசிட்டு கிடை போங்க. பாக்கியோ, குழந்தைய பாத்துக்கோ. வடிவேலு ஐயா, பூசாரி சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தா வட்டி கடைக்கு வருவாங்களா? அப்பா நிக்க முடியல, உட்கார்ந்துகிட்டா. சரி சரி, வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லியா. வடிவேலு, கோயில்ல பூசை பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சுப்பா. எண்ணெய் வாங்கி விளக்கேத்த முடியல. முருகனுக்கு மிளகு பத்தி ஏத்தவும் கூடாது. உனக்கு தெரியாதா, ஆத்துல அடுப்பு மூட்டி அஞ்சு நாளா எடுத்து குழந்தை ஒண்ணு இருக்குமே திடுபிடன்னு விளையாண்டுண்டு அது இப்ப படுத்து கொடுத்து உடம்பு சரியில்லை. சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுப்பா. இத பாரு, இது வட்டி கடை. நான் யாருக்கு சும்மா பணம் கொடுக்க மாட்டேன். இல்லப்பா, சும்மா கேட்கல. கஷ்டகாலத்துக்கு உதவட்டுன்னு எங்க பாட்டை இதை விட்டுட்டு போயிருக்கார். இந்த கல்லை வாங்கிட்டு ஒரு 50 ரூபா பணம் கொடுத்தேன்னா உனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும்ப்பா. என் குழந்தை உட்காரணும். யாருமா அது? இந்த ஓட்டையெல்லாம் நல்லா அடைக்கணும். சித்தாள் எவ்வளவு வேணா வச்சுக்கா. ஆனா எல்லாம் சித்தாளா இருக்கா? பொம்பளை சித்தாள் வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். இது எங்க அப்பா இருக்கிற இடம். எங்க அப்பனுக்கு ஒரு குறை வரக்கூடாது. சுண்ணாமல ஜாஸ்தி கலக்கார கலவையில அங்கங்க உதிர்தேயா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பணம் நான் தர்றேன். இங்கதான் இருக்க. வீடு இல்லாத உங்களுக்கு கோயில் தானே கதி? அது சரி. உன்னை தவிர வேற யாராவது இங்க இருக்காங்களா? இருக்காருங்க. இந்த குழந்தைய கவனிச்சுக்க ஒரு புண்ணியமா இருக்க. இப்ப அந்த புண்ணியவானீங்க? ஐயா, இவர் இல்லைங்க. சும்மா என்ன விட்டா வேற எவருக்கா அந்த ஊர்ல புண்ணியவான்? அது அப்படித்தான் பேசும். அதுக்கு மர லூசு. இந்த பாரு, குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம். இங்க யாராவது இருந்தா மரியாதையா சொல்லிடு. இல்ல
அப்புறம் உனக்கு தாபத்து இருந்தா சொல்லிடலாம். இல்லைங்க போது எப்படி நம்ம நான் ரொம்ப சுத்தம், என் நாக்கு சுத்தம், இன்னும் எனக்கு எவ்வளவோ நிறைய சுத்தம். நீங்க புறப்படுங்க, போலீஸ் ஸ்டேஷன் உங்களை காணம் தேட போற. மணி இருக்கிறது, நல்ல சம்பளம், புறப்படுங்க. சாமி சாமி, இன்ஸ்பெக்டர்ட்டையும் போய் சொன்னீங்க. அது வந்து அப்பப்போ குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு புண்ணியமா வேண்டாமா? அதுக்காகத்தான் போயாச்சு, வெளியவா. ஆமா, இன்ஸ்பெக்டர் கண்டது ஏன் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு சமயத்துல இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன பார்த்தா கலகலன்னு சிரிச்சு பேசுவாங்க, அவரை கண்டா நானும் ஆசையோட ஓடுவேன். ஆனா இன்னைக்கு அவரை பார்த்தா நான் ஓடி ஒளிகிற நிலைமை வந்துருச்சு சாமி. உண்மையா தொண்டு செய்யறவன ஆண்டவ என்னைக்குமே கைவிட மாட்டான். அதே சமயத்துல உன்ன மாதிரி போய் பூசாரிகளை மன்னிக்கவும் மாட்டான். அதான் ரெடியா தோண்டி வச்சிருக்கே, பண்ணலாம். போய் பள்ளத்துல நீயா படுத்துக்கோ, மண்ண மேல போட்டுக்கோ. கிட்ட என்ன என்னை உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க. உனக்கு வேலையா? மறுபடியுமா? கிடையாதுரா, நோ வேகன்சி. நோ கொண்டு தெரியுமா? கோயில் இப்ப ரொம்ப ரிச்சா எடுத்து கோயில் உண்டியல் டெய்லி ரொம்ப வெளியிருக்கிற. அப்படியா? காவல் போட்டிருக்க. உனக்கு கை நீளம்டா, எனக்கு தெரியும். துஷ்டன், நீ தண்ணித்தான் இருக்கணும். கஷ்டம்னா ஆத்துக்கு வந்து அஞ்சோ பத்தோ வேண்டுவோ. அண்ணோ, ஐயோ, இப்படி ஒரு தம்பி எனக்கு வேணாண்டா. பழம்லாம் சீக்கிரம் வைத்து போச்சு. நிஜமா சொல்றேன், பழம் விக்கிறதுல இந்த ஊர்ல உன்னை யாரும் ஜெயிச்சுக்க முடியாது. என்னடி காக்க பிடிக்கிறியா? ரெண்டு ரூபா குடன். அதான பாத்தேன், கூட எங்க வீட்டுக்காரர் வந்தானே வாங்கி கொடுத்துடுறேன். உங்க வீட்டுக்காரர் பெரிய சம்பாதியக்காரர், வந்தோன்னா வாங்கி தருவேன். ஆமா, உனக்கு எதுக்கு ரெண்டு ரூபா? சினிமாக்குரியா? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கா? இது உங்க அண்ணனோட பிறந்த நாள்ல ஏதாச்சும் வாங்கிட்டு போலாம் தான். உங்க அண்ணன் பெரிய தலைவர், பிறந்த நாள் கொண்டாட போறியா? இங்க பாரு, எங்க அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொன்னேன், நேரா போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்னடி அதுக்குள்ள மிரட்டுற? இந்த போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஏய், உன்னை யாராவது வழியில பார்த்து எங்க போறேன்னு கேட்டா கோயிலுக்கு போறேன், இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஆச்சேன்னு சொல்லு, வேற ஒன்னும் வராத. ஏய், இந்த இத நான் கொடுத்தேன்னு உங்க அண்ணன்ட்ட கொடுத்து. ஐசல கிடிக்கும்மா. ஏய் சாமி, சீக்கிரமா மாலை கொண்டாடி, இதெல்லாம் முருக பார்த்தானா அப்படியே அசந்துடுவாரு. என்னம்மா என்ன இதெல்லாம்?
எனக்கு பிறந்த நாளா? ஆமா, ஒரே குச்சில இந்த மெழுகுக்கு எல்லாம் ஊழினா. ரெடி, ஒன் டூ த்ரீ. இது மங்கம்மா கொடுத்தாங்க, இது நான் கொடுக்கறேன். சாதாரண மனுஷன் தான் அம்மா. என்ன சொல்ற?
இது வரைக்கும் உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கம்மா? ஆமாம்மா. என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நான் தாம்மா, நான் தான் உங்க முனியாண்டி மாமா. இங்க வாருங்க, இங்க வாருங்க. ஆமாம்மா, அபாண்டமா என்ன கொலகாரன்னு சொல்லிட்டாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தப்பிச்சு ஓடி இங்க வந்து ஒளிஞ்சேன். இதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட கூட நான் தான் முருகன் போய் சொன்னேன். மீனா, இந்த கற்பனம், ராணி, சுமதி, உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும்லம்மா. நான் கொலை செய்வேன் அம்மா, நான் கொலை செய்வேன். ஏமா, நான் கொலை செய்வேன் அம்மா. எனக்கு தெரியும். கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுமா? சொல்ல மாட்டேன். ஏமா, ஏன் நான் சொல்ல மாட்டேன்? சுமதி, சுமதி, இல்ல சுமதி, இல்ல. முருகா, ரப்பரே, சண்முகா. மரியாதையா என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இல்ல உன்னை இங்கேயே கழுத்த நிறுத்து கொண்டு விடுவேன். தங்கச்சி, தங்கச்சி புருஷனை ஆசீர்வாதம் பண்ணவர் சொன்ன கூட பிறந்தவத்தாலே பறிக்கவே இங்க வந்த. இதுதான் உன் தங்கச்சியோட புருஷன். கடவுளே, கடவுளே, என் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டிட்டியே கடவுளே. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ரத்தக்கரை படைஞ்சு இவன் கையில ஏன் தங்கச்சியோ படைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமான கல்யாணம் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என்ன இப்படி எல்லாம் பேசுற? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? என்ன தப்பு செஞ்சாரா? தகச்சி, மைனர் மாணிக்கத்தை கொலை செஞ்சது இவன் தான்மா. சொல்ற மாணிக்கத்தை கொலை செஞ்சது நானா? ஆமா, நீயதா. அன்னைக்கு ராத்திரி அந்த பாதையில நீ வரல, நான் தீப்பட்டி கட்ட போ சிகரெட் பாக்கெட்டை நீ கொடுக்கல. ஆமா, அதுக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னா நீ ஏன் பயந்து தடுமாறணும்? கொடுத்த தீப்பட்டி கூட வாங்கிக்காம ஏன் எப்படி ஓடணும்? தயவு செஞ்சு ஆத்திரப்படாம நான் சொல்றது கேளு. அன்னைக்கு அந்த பாதையில வந்துட்டு இருக்கும் போது ஒரு பணம் கிடைக்கிறத பார்த்தேன். அதை பார்த்துட்டு பதறி போய் வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க நெருப்பிட்டு கேட்டீங்க. நான் ஏற்கனவே இப்படி ஒரு கொலையை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு என்ன சாட்சியா ஒரு வருஷம் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் இழுத்தடிச்சாங்க. அதனால நமக்கு எதுக்குடா வம்புன்னு நான் பயந்து போய் வந்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் நீங்க என்கிட்ட நெருப்பிட்டு கேட்டீங்க. பாக்குறதுக்கு முரண மாதிரி இருந்தாலும் எங்க அண்ணன் ஒரு பயந்தாங்கோல். தண்ணி பாம்ப தூரத்துல பார்த்தாலே தலை தெறிக்க ஓடி வருமே. எங்க அண்ணன் கொலை செஞ்சாருன்னு சொன்னா யார் ஏன் நம்புவாங்க? என்ன பொருத்தம், என்ன பொருத்தம்? நீயும் கிடைக்க மாட்டேன். அந்த முடியாண்டி அவரையும் தான் போலீஸ்காரா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க, அவனும் கிடைக்க மாட்டேன். கோயில் இருக்கிற விக்கிரகத்தெல்லாம் திருடி பழனிக்கு அனுப்பிச்சுறாரு. அது மாதிரி எல்லாம் இங்க நடக்கப்படாதுங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு உங்களை கவல் போட்டிருக்காரோ. என்ன கோயிலுக்குள்ள சூ எல்லாம் போட்டுருந்து? முருகனுக்கு அதெல்லாம் புரியுமா? அவர் என்ன கான்வெண்டியா படிச்சிருக்காரு? அது தமிழ் கடவுள். எங்க வந்தேன்? அர்ச்சனையா, அபிஷேகமா? ரெண்டு இல்ல, முனியாண்டிங்க. என்னென்ன முருகன் கோயில வந்து முனியாண்டி கேக்குறேன்? அப்பனுக்கு முனியாண்டிங்கிற பேர் என்ன? பழனியாண்டின்னு தான் கூப்பிடுவா. சொல்லுங்க. ரிக்ஷாக்கார முனியாண்டி எங்க? ஐயோ, ஐயருக்கு ரிக்ஷாக்கார சங்கத்தெல்லாம் கிடையாதுன்னா அந்த புள்ளாண்ட ஆறு எதுக்காக தேடுறேன்? ஒண்ணுமில்ல, மைனர் மாணிக்கத்தை கொலை செய்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு போறாருதான் வந்தேன். துடிக்க வந்து எனக்கு பயந்துட்டு தெரியுமோ? அந்த பிள்ளையாண்டா உங்களுக்காக பயந்து எவ்வளவு நாளைக்கு தலைவர வருதா தெரியுமா? சரி,
இப்ப எங்க இருக்கா? மங்கம்மா வீட்டுல தங்கச்சி பாக்கலாம். நீங்க கோயில பாத்துங்களா, சந்தோஷமான சமாச்சாரத்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். உமக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் பிடிச்சறேன். குடிக்க போறா? கொலகாரன வேற என்ன பண்றது? மங்கம்மா, இப்ப சுமதி கிடைச்சா போதும், உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். யாருன்னு போய் பாரு. போலீஸ். அவங்க அப்பாவோட போயிருக்கா, என்ன வீட்டை பாத்துக்க சொன்னாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் வந்து அவங்களுக்கு வேண்டியவன். காலைவுத்து நேரா ஸ்கூல் பண்ணி விடு. வசனத்தை எல்லாம் ஒழுங்கா ஒப்பிச்சாதான் நாளைக்கு நாடகம் நல்லா இருக்கும். என்ன சுமதி, உன் வசனத்தை சொல்லு. புலி வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது. சீக்கிரமா உங்ககிட்ட எல்லாம் விவரத்தையும் அப்புறமா சொல்றேன். முதல்ல சுமதி எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. யார் கூப்பிட்டது? அம்மா, சுமதி எங்கம்மா? சுமதி எங்க? விளையாடாதீங்கம்மா, நான் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறேம்மா. சுமதி எங்கம்மா? சுமதி எங்கன்னு சொல்லுங்கம்மா. சுமதி, சுமதி, சுமதி எங்கம்மா இருக்கிற? எங்கம்மா இருக்கிற சுமதி? சுமதி, சுமதி எங்கம்மா இருக்கிற? சுமதி, சுமதி
இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காருமா? அன்னைக்கு சொன்னீங்க கொலகாரம் யாருன்னு உனக்கு தெரியும். அது யாருமா சொல்லுமா சொல்லுமா? சொல்லுமா சொல்லிடுமா சொல்லிடுமா? சுமதி ஓட நினைச்ச ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கொலகாரம் இல்லைங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளி யாருன்னு இப்பவே நிரூபிக்கிறேன். விடுங்கம்மா விடுங்க மண்ணே. சுமதி சுமதி சுமதி, விட போறீங்களா இல்லையா? மைனர் மாணிக்கம் எப்படிப்பட்டவன் ஊருக்கே தெரியும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என் மனைவி கோயிலுக்கு போயிருந்தா, ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வரல. நான் அவளை தேடிட்டு போனேன். இன்ஸ்பெக்டர், நான் அங்க கண்ட காட்சி இருக்கே. Thank you.
பணத்தை கிட்டுனேன்னு அவன் பணத்தை கொண்டாந்து நான் தான் நிர்வாகம் போட்டேன். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாம மனைவி இறந்து போயிட்டான். அந்த வேதனையை மறக்கத்தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் குடி போதையில் நான் எல்லா உண்மையும் சுமதித்து உளறிட்டேன். அதுதான் முனியாண்டிட்டு சொல்லியிருக்கணும். சிசுமூர்த்தி, உண்மையை நீங்க மறைச்சதுனால ஒரு நல்லவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? உண்மையை ஒத்துக்கிட்டு நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் குழந்தை அனாத ஆயிடும் என்றுதான் அதை மறைச்சேன். ஆனா இப்ப என் கண்ணுக்கு முன்னால இன்னொரு அப்பாவை பலியாகிறது என்னால தாங்கிக்க முடியல. நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிச்சேன். எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் சுமதிய கண்ணு கருத்துமா நான் காப்பாற்றுவேன். ரொம்ப நன்றிப்பா. பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஒரு வழி சொல்லுங்க. முருகன் கோயிலுக்கு வா, அவன் கழுத்துல மூணு முடிச்சு போடு.